பல்லக்கு வேண்டும். உற்சவ கூத்துகள் ஓய்ந்தது தெரியாதா? புதிய பல்லக்கு, புதிய பாதை, புதிய கொள்கை, புதிய மக்கள், புதிய புதிய எல்லாம் புதிய பவனிகள், புதிய பாதைகள், புதிய உற்சவ கூத்துகள் ஓய்ந்தது தெரியாதா? எல்லாம் புதிதான். எப்படி முடியும்? பல்லக்கின் காய்கள் பழைய மரங்கள், புலிகள் பழைய உளிகள், சேர்ப்பம் கரங்கள் பழைய கரங்கள். நான் மட்டும் புரியுதா? அதே சேலை, அதே வேலை, அதே வாழ்க்கை, அதே நிலைமையும் கூட. அப்புறம் புதிதா எப்படி மலரும், புதிதா எப்படி மலரும்? ஒரு பிள்ளை கேள்விகள் வேண்டாம், புரியாமல் நீ கொல போக வேண்டாம். புதியவரா? யாராம் அவர்? மகாராஜாவா? பெரியவர். அதுதான் சரி. ஆமா ஆமா, அதுதான் சரி. பெரியவர் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க, ராஜான்னு சொல்லுவாங்க, கவர்னர்னு சொல்லுவாங்க, திவாண்டோயின்னு சொல்லுவாங்க, ஏன் முதல்வர்னு விழிப்பாங்க, மாண்புமிகு கூட சொல்லுவாங்க, தோரன்னு கூட சொல்லுவாங்க, இப்போ ஜீனு கூட சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஒரே குழப்பறாங்க. நம்ம பொதுவா பெரியவர் சொல்லலாம். சரி, பெரியவர் பவனுக்கு நாள் முடிச்சாச்சோ, வருகின்ற நாட்கள் தூரம் இருக்கு, ஒத்திகை பார்க்க பல்லக்கு வேண்டுமா? சரி, பல்லக்கு என்றால் தனித்தனியாவா இல்ல பெரியவர் தன்மனைவியோட சேர்ந்து போறியா? சேர்ந்தும் போகலாம், தனித்தும் போகலாம். கொடுத்த அளவில் செய்து முடிப்பது நமது காரியம். அதுவே கடமை, அதுவே கண்ணியமும் கூட. இறைந்து செல்லதான் ஊர்திகள் உண்டு. பல்லக்கு எதற்கு? பழங்கால சிறப்பு. சாமி தரிசனம்னா சம்பிரதாயம் வேணாமா? பழைய மரபை மக்களும் விரும்புவாங்க. மரபை குடிக்கிறது மக்களுக்காக மரபு தானே. சாமி தரிசனமா? எந்த சாமி? மீசை முறுக்கி அய்யனாரா? ரத்தம் குடிக்கும் பந்தரகாளியா? மழையை பொழுகி மாரியாத்தாளா? வள்ளியை மறந்த ஆறுமுக கடவுளா? அம்மாவை தேடும் கடமுக தேவனா? கால் மாறி ஆடும் பிள்ளை நாதனா? பள்ளி கொண்ட தேவனின் பைங்கிழி பாவையா? மந்தையை மேய்க்கும் நல்ல மேய்ப்பனா இல்லை சந்தன கூட்டின் நித்திய தெய்வமா? சாமி என்றால் எந்த சாமி? சிறு தெய்வமும் உண்டு, பெரும் தெய்வமும் உண்டு. துளசி நீர் அருந்தும் உயர்ந்தோர் தெய்வமா, இல்லை பாய் மேலம் கொட்டும் கீழோர் தெய்வமா? சாமி என்றால் எந்த சாமி? பெரியவருக்கென்று சாமியும் இல்லை, சடங்கும் இல்லை. அவ்வளார் அறிவால் கையில் துப்புவார், காலுக்கு பதிலாய் ரத்தமும் குடிப்பார், சிலுவையை கண்டால் நெஞ்சில் குடிப்பார், அல்லாஹ் கோவிலை ஆமீனும் சொல்வார். பெரியார் இல்லையா? பெரியவர் இல்லையா? சரி சரி, வாங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரலாம். இரண்டும் சமம். குறையும் என்பதற்கும் இரண்டு
எப்படி குறையும் என்பதற்கும் இரண்டு. என்னுடைய முடிவே இறுதியாக வானலாவிய என் அதிகாரத்தால் சொல்கிறேன், என்னுடைய ஓட்டு குறையும் என்பதற்கு. கரடு முரடுமான இருக்கு, காட்டாற்று வெள்ளம்
இதெல்லாம் ஒரு பாதையா? ஆமா பாதையா, இதெல்லாம் பாதையா? கல்லும் முள்ளும் காடுக்கு மருந்து, முள்ளும் புலரும் மேனிக்கு மருந்து, பெரியவசரணம் 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 பெரியவசரணம். முருகா என் அப்பனே வந்தாச்சு வந்தாச்சு. அழுக்கு துணி எல்லாம் கொடுத்துட்டு சலவை துணியா வாங்கிக்கோங்க. அப்புறம் தீட்டு இருந்தா வரக்கூடாது, நல்ல மங்களகரமா லட்சுமி ஆட்டமா வாங்க. விடுப்ப நெளிக்காம நில்லு. மகாராஜா வந்து போற வரைக்கும் இது இல்ல. ஆமா பெரியவர் பெரியவர் சரி, பெரியவர் நாங்க எப்படி வர வைக்கணும்? கும்பிடுங்க, கால விழுந்து கும்பிடுங்க. பவ்யமா பவ்யம் ரொம்ப முக்கியம். முதுக வளைச்சு வாய பொத்தி, வாய பொத்தி முதுக வளைச்சு. இல்ல இல்ல முதுக வளைச்சு வாய பொத்தி. ஆமா ஆமா இல்ல. சரி சரி பெரியவர் ஏறிய உடனே என்ன செய்யணும்? பல்லக்கு தூக்க வேண்டியதா? பல்லக்க தூக்க கூடாது, அதெல்லாம் நிதானத்தை உயர்த்தணும். நாக்கு வளையும், உடம்பும் அப்படித்தான், புத்தியும் அப்படித்தான். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல சொல்றீங்க. கேக்கதே திரும்ப திரும்ப கேக்கறதுல ஒரு சொகம் இருக்கு. பல்லக்கு தோட அழுப்பிச்சுனா ஆ ஊனு கத்த கூடாது, பெரியவருக்கு சத்தம் ஆகாது. வலிதாகாம கீழே இறக்கி வைக்கணும்னா? இறக்கணும்னா வள்ளி வந்தாச்சுன்னு சொல்லுங்க, இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க தெய்வானே வந்தாச்சுன்னு சொல்லுங்க, தோளை ஆத்திக்கலாம். வள்ளி வந்தாச்சு, தெய்வானே வந்தாச்சு. தெரியல தூக்குங்க. பெரியவரும் வரவில்லை, ஒத்திகையும் நிற்கவில்லை. வராமல் போன பெரியவர் காணாமல் போனார். புதிய பெரியவர் புது புது பெரியவர் வருவார்கள்.
வருவதாக சொல்வார்கள். பல்லக்கு தூக்கிகளின் ஒத்திகை நிற்கவில்லை. அதே வாழ்க்கை, அதே சேலை, அதே வேலை, அதே நிலைமை. நன்றி. நடிகர்கள் அறிமுகம் ரங்கநாதன், மோகனப்பிரியா, கற்பனா, முத்ரா, அனிதா. நான் அற்புதன் விஜய். ஆ, மனோ. பேக் ஸ்டேஜ் கார்த்தி அண்ட் ஹேம். வாங்க மேடம். ஹேம் ஹேம். இந்த பல்லக்கு அவங்க தான் உருவாக்குறாங்க ரெண்டு பேரும்.